ஹை விவாஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பெல் பாட்டனும் மறக்காமா பிளஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ காலில் போலாம் கருப்பான சர்மத்தை வெள்ளையாக்கும் இயற்கை குறிப்புகள் என்னவென்று பார்க்கலாம் லிமிட்டெட் சாஜல் சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனை கை மற்றும் கால்களில் தடவி பத்து நிமிடம் உற வைத்த பின் குளிர்ந்த நீரினால் கழுவி உழந்த பின் மாஸ்டர்ஸர் தடவி வர வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் கை மற்றும் கால்களில் உள்ள கருமைகளை போக்கலாம் தயிர் சர்மத்தை மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள உதவும் அதிலும் அந்த தயிருடன் கடலை மாவு வல்லரிக்காய் ஜூஸ் ஆகியவற்றை சேர்த்து பேஸ்டை செய்து கை மற்றும் கால்களில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்த பின் கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் கருமை அகலும் கச்சாலை ஜல்லிற்கு சர்மத்தில் உள்ள கருமை மற்றும் கரும்புலிகளை போக்கும் சக்தி உள்ளது மேலும் இதற்கு சர்மத்தை மென்மையாகவும் வறட்சி வைத்துக்கொள்ளும் வைத்துக் கொள்ளும் திறன் உள்ளது எனவே கச்சாலை ஜல்லை தினமும் கால்கள் மற்றும் கைகளில் தடவி பதி நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் தவறாமல் செய்து வந்தால் கைகள் மற்றும் கால்கள் கருமையடையாமல் இருக்கும் உருளைக்கிழங்கை பேஸ்ட் செய்து அதனை கைகள் மற்றும் கால்களில் தடவி உளற வைத்து கழுவினால் அதில் உள்ள ப்ளீச்சிங் தன்மை மற்றும் வைட்டமின் சி சர்மத்தில் உள்ள கருமையை போக்கும் கடலை மாவு சர்மத்தில் உள்ள இரண்டு செல்களை முற்றிலும் அகற்றிவிடும் எனவே ஒரு பவுலில் மூன்று டேபிள் ஸ்பூன் கடலை மாவை போட்டு தயிர் ஊற்றி பேஸ்டை செய்து கை மற்றும் கால்களில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் வெள்ளரிக்காய் சாற்றில் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து பேஸ்டை செய்து சர்மத்தில் தடவி இருபது நிமிடம் வைத்து கழுவி வந்தால் கை மற்றும் கால்களில் உள்ள கருமை அகலும் சந்தன பொடியை கொண்ட சர்மத்தை பராமரித்தால் சர்மம் இளமையுடன் பொலிவாக காட்சியளிக்கும் அதுக்கு ஒரு டபுள் ஸ்பூன் சந்தன பொடியுடன் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்து ரோஸ் வாட்டர் ஊற்றி பேஸ்டை செய்து கை மற்றும் கால்களில் தடவி இருபது நிமிடம் உற வைத்து குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும் இப்படி செய்து வந்தால் சர்மம் மிக்கவும் பொழிவாக காணப்படும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க தேங்க்யூ